தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எல்லா நீட் எழுதின மாணவர்கள் எல்லாருமே வந்து மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் ரிசல்ட் வந்து இன்றைக்கி நாலு மணிக்கு வந்து வெளியாகியிருந்தது எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் ஃபைல் வரும் அது ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியை கையில் வச்சுருங்க இது எப்பவுமே நமக்கு எப்பயாவது ஒரு நேரத்தில் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ மருத்துவ படிப்புக்காக நடத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலையில் வெளியிட்டிருந்தாங்க ஸோ தேசிய தேர்வு முகை என்டிஏ வந்து என்டிஏ நீட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க கொரோனாவோட கால கட்டுப்பாடுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வழிகாட்டுதலோடு கடந்த பதிமூன்றாம் தேதி வந்து நமக்கு நீட் எக்ஸாம் வந்து நடைபெற்றது நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த தேர்வை எழுதியிருந்தாங்க இதனிடையே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் தேர்வு எழுத முடியாத நிலையில் இருந்தது அதற்கான மறு தேர்வு வந்து நமக்கு நடந்தும் முடிஞ்சுது அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நமக்கு தள்ளி வந்து நீட் ரிசல்ட் வந்து நமக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம்னா ஏற்கனவே ஒன்று சொன்னால் அதுவும் சரி என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளங்கள் வழியாக நீங்கள் வந்து உங்களோட தேர்வு தேர்வு எண் பிறந்த தேதி எல்லாமே கொடுத்து நீங்கள் தேர்வுகள் முடிந்து பார்த்துக்கொள்ள முடியும் எல்லாேருமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க யாராவது பார்க்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சரியாக எழுதலை நமக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் ஸோ இதில் வந்து நீட் தேர்வில் வெற்றி வெற்றி பெறுவதற்கு வந்து பொதுப்பிரிவு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பது சதவீதம் வந்து மதிப்பெண் வந்து எடுத்திருக்கணும் பிற்படுத்தப்பட்ட கீழே இருக்கிறவங்க வந்து குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எடுத்திருக்கணும் நீட் தேர்வில் மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து இந்த ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆல் இண்டியா கோட்டா அகில இந்திய தரவரிசை பட்டியல் அப்படின்றது என்டி வந்து விரைவில் வெளியிடுவாங்க ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் எக்ஸாமில் வந்து இவங்களுடைய எதிர்பார்த்த மார்க் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வகையாக உண்டு ஒன்று நம்ம நினச்ச ரிசல்ட்டு அதை தாண்டி வர்றது அல்லது அது வர்றது அப்படி இல்லைனா அதை விட குறைவாக வர்றது ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கிறது ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக எம்பிபிஎஸ் படிச்சுக்க போகிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்லது வந்து நீங்கள் பிரைவேட் காலேஜில் படிக்கிறீங்கன்னு சொன்னாலும் அந்த வாய்ப்பு இருந்தால் படிக்கக்கூடியவங்க அதை படிச்சுக்கலாம் அல்லது வீட்டில் பரவாயில்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வர்றதாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எம்பிபிஎஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எம்பிபிஎஸ் கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் அடுத்து என்ன படிக்கலான்றதை யோசித்து முடிவெடுப்பது என்பது தான் புத்திசாலித்தனம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி ரிப்பீட்டராக அடுத்த வருஷம் கூட எழுதலாம் வாய்ப்புகள் என்பது எப்பயுமே நமக்கு தயாராக இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது தான் ரொம்பவே நல்லது ஸோ இப்போ வந்து பாராமெடிக்கல் கூறிய அட்மிஷன் அந்த நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒன்று பயன்படுத்தி அதை நீங்கள் உங்களால் வந்து வெற்றி பெற இயலும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட முயற்சியை கைவிட விடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி என்பது வெகு தூரம் இல்லாமல் தொட்டுவிடும் தூரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்